ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பீஸ் ஆஃப் ட்ராவலர்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி போயிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் வந்து நமக்கு மதியானம் லஞ்ச் எங்கே முடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சர்ச் பண்ணிட்டே வரும்போது, கடுவேலி பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா கூரைக்கடை பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் பார்த்தோம். பார்த்துட்டு அக்கம் பக்கம் உட்காந்துட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டோம், அது எங்கேனா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். உள்ளே இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க பயங்கரமாக மட்டன் 65 மட்டன் ஃபுல்லேருந்து சிக்கன் ஃபுல்லேருந்து எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு பார்ப்போம். இப்போயே மணி வந்து 1:30 ஆகிடுச்சு மதியான இடத்துல, நமக்கு இப்போ அவைலபிள் இருக்குமானான்னு தெரில, வாங்க பார்ப்போம். காய்ஸ் நம்ம வெளியிலேருந்து கொஞ்சம் உள்ளே ட்ராவல் பண்ணி வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். கடுவேலி கூரைக்கடை பிரியாணி கடைக்கு நம்ம கரெக்டான லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக இருக்குங்க, வேறு லெவலில். அப்படியே அந்த விவசாயம் நிலங்கள்லாம் நிறையா இருக்குது. அதை பார்த்த உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. நம்ம இங்கே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கு இந்த இடம். நாங்கள் பொறுமையாக சாப்பிட்டுட்டு நிதானமாக சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருச்சி கிளம்பலான் இருக்கோம். வாங்க இப்போ போய் நம்ம அந்த கடையில் என்னென்ன ஒரு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபேவரபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க கைஸ் வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கைஸ் இப்போ நம்ம வந்து கூரைக்கடை பிரியாணி அந்த கடைக்குள்ளே வந்துட்டோம். நம்ம அண்ணன் தான் நமக்கு வந்து எல்லா வெரைட்டிஸும் வந்து நமக்கு கரெக்டாக நமக்கு அந்த கிராமத்து சமையலில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அண்ணன்ட்டே ஒரு சில வார்த்தைகள் பேசிடுவோம். வணக்கண்ணே. உங்கள் பேருண்ணே? என் பேர் கே சரவணன். அண்ணா இப்போ வந்து நீங்கள் எப்படி இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? எப்படி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இப்போ நம்ம எதாக இருந்தாலும் இயற்கையாக கொடுக்கணுங்கிறத நம்ம விருப்பப்பட்டோம். நிறையா இப்போ வந்து அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, கலப்படம்லாம் நிறையா இருக்குது. நம்ம நேச்சுரலாகவும் இயற்கையாகவும் கொடுக்கணுங்கிறத நம்ம பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஒரு இடத்த நம்ம இடத்த சூஸ் பண்ணி நம்ம லொக்கேட் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து மெயின்லேருந்து கொஞ்சம் உள்ளார வந்து இருக்குது, அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இந்த கடை கொஞ்சம்? அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தரம் இருக்குது, எல்லாமே பிராண்டட் தான். நம்ம பூரா எல்லாமே ரைஸ் வந்து ஜீரக சம்பா தான் போடுறோம், நெய் வந்து ஆர்கேஜி இதுதான், ஹட்ஸன் இதுதான் பண்ணோம், யூஸ் பண்ணுறோம். மற்றபடி ஆடெல்லாம் வெள்ளாடு தான் யூஸ் பண்ணுறோம். கோழி வந்து நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறோம். நம்ம கிராமத்தில் உள்ள கோழிங்க தான் யூஸ் பண்ணுறோம். நம்மள்ட்ட எல்லாம் பிராண்டடாக இருக்குன்னு நம்ம கஸ்டமர் தேடி வராங்க நம்மளை. நீங்கள் நான் உள்ளே வந்ததுக்கப்புறமே சொன்னீங்க நம்மள்ட்ட வந்து காய்கறிலாம் வந்து நம்மளே விவசாயம் பண்ணி நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? இப்போ நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை இப்போ ஆல்ரெடி நான் எங்கள் ஃபேமிலி விவசாய ஃபேமிலி தான். இப்போ வந்து எங்களுக்கு வந்து வாழையெல்லாம் நிறையா விவசாயம் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு வந்து இப்போ கத்திரி விவசாயம் பண்ணோம். எல்லா தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ நம்ம திங்க் பண்ணி தான் அது பண்ணோம். அதான் போர்டு பார்த்தா உங்களுக்கு வந்து 3 மட்டும் இந்த பிரியாணி ஐட்டம் போடுறீங்க, மற்ற நாள் வந்து அந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்து ஒரே ரைஸில் கொடுப்பீங்களா இல்லை ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சு கொடுக்குறீங்களா? இல்லை அது ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு தான். அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அந்த மட்டன் குழம்பு, வேட்டைச்சாறு, நாட்டுக்கோழி குழம்பு, நண்டு குழம்பு இதெல்லாம் வந்து அவங்க பேருக்கு சாப்பாடு வேணும்னா நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா. இது வந்து உங்களுக்கு அருமையான விருந்து. நீங்கள் இந்த ரோட்டில் வந்து திருச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், உங்கள் ஃபேமிலியோடய வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு விவசாயம் அந்த ஓரியன்டாக நிறையா இருக்குது. உங்களுக்கு அந்த இயற்கை காற்று கொஞ்சம் அந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சாப்பிட்டுட்டு நல்லா ஃபேமிலியோட நல்லா ஃபன் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு ஈவினிங் போல் கிளம்பி போனீங்கன்னா திருச்சி போய் நீங்கள் லேண்ட் ஆகிடலாம். இப்போ வந்து நமக்கு சார் வந்து எல்லா வெரைட்டிஸும் நம்ம கொடுப்பாங்க, நமக்கு வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அந்த டேஸ்ட் உங்களுக்கு அந்த சுவை அந்த இயற்கை காற்றோட சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வியூ கொடுத்துறாங்க. காய்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த அண்ணன்ட்ட பேசணும். இயற்கை முறையில் நல்லா பசுமையாக பண்ணிட்டு இருக்காங்க, வேற லெவலில். அவங்களே வந்து விவசாயம்லாம் பண்ணிட்டு அங்கம்மா பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தாலே தெரியுது வந்து அந்த லொக்கேஷன் தான் நம்ம வச்சு நம்ம எங்களுக்கு வந்து வெளியிலே வச்சு கொடுங்க, நாங்கள் இந்த அட்மாஸ்பியர்லேயே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ரிவ்யூ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசி இப்போ நம்ம வந்து கட்டுலாம் போட்டுட்டு விக்ரம் படம் ஸ்டைலில் கமல் சார் மாதிரி உட்காந்தாச்சு. அப்படி தான் உட்காந்துருக்கோம், வெங்கமாக உட்காந்துருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தோட்டத்துலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழைத் தோப்பு, அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது. நமக்கு வந்து இப்போ பிரியாணிஸ்லாம் எடுத்து வருவாங்க, நம்ம சாப்பிட்டு அந்த அவங்க சொல்லுவாங்க கொடுக்குற அந்த ஒவ்வொரு டேஸ்ட் மசாலாலாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ் பார்க்கலாம்.
இப்போ நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க, புதினா 65 கொடுத்துருக்காங்க, படா லெங்கா கொடுத்துருக்காங்க, சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ஃபண்டாஸ்டிக் கலர்ஃபுல் லுக்கில் இருக்குது உங்களுக்கு. என்ன சொல்கிறது, இன்றைக்கி முரட்டான விருந்து தான் நமக்கு சொல்லணும். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். விபஸ் ஆரம்பிக்கலாமா? கமல் ஸ்டார் ஸ்டைலில் போகலான்ட்டு சும்மா ஒரு ஐடியா பண்ணி பண்ணோம். ஆனால் பட் அவர் எங்கே அவர் இருக்கிற ரேஞ்சுக்கெலாம் நம்ம பண்ண முடியாது. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி இருக்குது நமக்கு, பாருங்கள் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். மட்டன் பிரியாணி நமக்கு வந்து ஒரு குட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு தால்ச்சா கொடுத்துருக்காங்க, ரைத்தா கொடுத்துருக்காங்க, மட்டன் பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. கரெக்டாக அந்த ஸ்பைசிலேருந்து உங்களுக்கு அந்த பிரியாணியில் இருக்கிற அந்த புளிப்புலேருந்து பக்காவாக உங்களுக்கு அற்புதமான ஒரு டேஸ்ட் தான் சொல்லணும். இவங்க வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுனால இவங்க நமக்கு வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அந்த இவங்க செய்கிறது எல்லாமே விறகு வச்சு தான் செய்கிறாங்க, பக்காவான டேஸ்ட்டில் இருக்குது. மட்டன் பீசஸ்லாம் பார்ப்போம், ஒரு ஒரு பைட் போயிடுவோம். மட்டன் பீசஸ் பாருங்கள், மட்டன் பீசஸ் பாருங்கள், செம்ம ஒரு ஆயிலி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. மட்டன் பீஸ்லாம் அப்படி சாஃப்டாக வந்துருக்குங்க. அப்படியே இந்த காற்று அடிக்கிற காற்றுக்கும் மட்டன் பீஸஸ் கிடைக்கிற அந்த சுவைக்கும் பாப்பா ஈடியானே இல்லைங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த கட்டலில் அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே திருச்சி கிளம்பலான்ருக்கும். ஒரு ஒரு பைட் பேரலாம். நம்ம மேல்ச்சா கொஞ்சம் ரைத்தா வச்சு அப்படி போல் வேற லெவலுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. லைட்டாக அப்படியே மட்டன் பிரியாணி லைட்டாக ஊற வச்சுட்டு இப்போ சிக்கன் பிரியாணி நம்ம ஆரம்பிச்சிடலாம். இவங்க வந்து சிக்கன் பிரியாணி தனியாக மட்டன் பிரியாணி தனியாக செய்கிறாங்க, அதனால் வந்து இவங்க ரெண்டு பிரியாணிக்கும் தனி டேஸ்ட் நமக்கு வந்து அமையும் தான் நம்ம சொல்லணும். இப்போ சிக்கன் பிரியாணி நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து மட்டன் பிரியாணி ஸ்ட்ரக்சரோட கொஞ்சம் லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கலரு. அது ஸ்பைஸியாக இருக்குங்க. இதை கொஞ்சம் அதோட கொஞ்சம் டாமினேட் பண்ணுதுங்க, ஸ்பைஸி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வந்து பீஸ் கடிச்சு பார்த்துடலாம். வேற லெவலுங்க, ஆசம் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இந்த நேச்சுரல் சீன்ஸ்லாம் பக்காவாக உங்கள் கிட்ஸ்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான ஒரு சுவையில் இருக்குங்க. எல்லாமே வந்து அவங்க அவங்க வந்து தனியாக அவங்க மசாலாலேருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த சைடு மிளகா போட்டிருக்காங்க, அப்படியே வந்து அவங்க மிளகா தூள் அரைச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் கான்ஃபிடென்ஸ்லேயே வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. தக்காளிலேருந்து எல்லாமே அவங்க விளைக்கிறது தான். பக்காவாக இருக்குங்க. கிராமத்து சைடில் ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டதில் இன்றைக்கி செம்ம ஒரு கொடுத்து வச்சுருந்தான் சொல்லணும் எங்களுக்கு. இப்போ அடுத்தது வந்து புதினா 65 பாருங்கள், பட்டா லெக்காக கொடுத்துருக்காங்க. இது எடுத்து அப்படியே ஒரு பைட் போயிடலாம். வேறு லெவல் ஒரு டேஸ்ட்டுங்க. நல்லா மொறு மொறுன்னு சிக்கன் 65 சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது ஒரு ஃபேவரபுள். புதினா வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். இருக்குங்க, இவங்க போடுற பீஸ் எல்லாமே இதுதாங்க, இந்த சைஸ் தான். எல்லா பீஸுமே இந்த சைஸ் தான் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து செம்ம ஒரு டேஸ்ட் தான் சொல்லணும். வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டுங்க, பக்காவாக இருக்குது. இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஒரு 10 பேர் சேர்ந்து வரீங்க, இந்த திருச்சி ரோட்டுக்கு நீங்கள் ட்ராவல் ஆகி போகிறீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த 10 பேருக்கு வந்து நீங்கள் ஒரு ரைஸு, ஒரு வெரைட்டி குழம்பு, அந்த குழம்பு இந்த குழம்பு, மட்டன் சிக்கன் குழம்பு, நண்டு குழம்பு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் குழம்புலாம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அண்ணன் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கிராமத்து ஒரு திண்ணையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வேறு லெவலில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. வயிற்றுக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. அப்படியே இந்த இயற்கை காற்றோட சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே கைஸ், இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு வெளியில் வந்து கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா பசியுது. ஓகே, தேங்க்யூ கைஸ். Thank you.
ஆயிஸ் இப்போ வந்து நம்ம கடுவேலி கூரைக்கடை பிரியாணியில் வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுத்தேன். இந்த டேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது, நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த அண்ணன் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்களாம். எப்படின்னா ஒரு பல்க் ஆர்டர் ஒரு 10 பேருக்கு அது மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன டிஷ் சொல்கிறீங்களோ அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை அவங்கள்ட்ட, பயங்கரமாக ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து எடுத்துக்கிட்டாலே வந்து சூப்பராக இருக்குது. செம்ம ஒரு டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். பிரியாணியில் அவங்க போட்டிருக்க அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த மசாலா ஐட்டத்துலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் அப்படியே அந்த கொஞ்சம் இயற்கையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரசிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஓகே கைஸ், பை.